அனைவருக்கும் வணக்க நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரெகுலர் கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம இனிமேல் பக்கவாக கெஸ்ஸிங் எடுக்கலாம் அப்படின்றதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியமாக தான் போகும். ஸோ இது போகிறபடி போகட்டும். நம்ம வந்துட்டு அதுக்கடுத்து தொடர்ந்து நம்ம வந்து பக்கவாக கெஸ்ஸிங் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இதில் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்க 749 இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அந்த 7 வந்துருச்சு. 171419 அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஒருவேளை வந்து ஏபிசியில் ஏயில் பார்த்தீங்க அப்படின்னா 9 வந்துச்சு அப்படின்னாக்க சியிலையும் கண்டிப்பாக 9 வரும் அப்படின்றதுல இந்த மாற்றம் மேல் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இது எந்த கான்செப்டில் இது மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, நல்லா பாருங்கள். மேக்ஸிமம் வந்து டபுள்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 77 44 22 அடுத்து 99 அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை அது வந்து ட்ரிபிள்ஸாக கூட வரலாம், 999 கூட வந்துட்டு போகலாம். அது மாதிரி கூட சான்ஸ் இருக்குது. இதுக்கு எந்த மெத்தடு நான் யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு தெரியும். கம்பெனி சேட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கம்பெனி சேட்டில் வந்து டபுள்ஸ் வரும். நல்லா பார்த்துங்க, 111 மறுபடியும் 77. ஸோ அங்கே பிசியில் வந்து 77 அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டாட் வரும். என்ன பொறுத்தல வந்து ஏசியில் வந்து டபுள்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி ஏ போர்டில் சிக்ஸ் இறங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது, சரிங்களா? சிக்ஸ் நம்மள கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஆல் போர்டு, இப்போ ஆல் போர்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னாக்க 6 or 9, இது வர்றதுக்கு சான்ஸ் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு பி போர்டில் பார்த்திங்கன்னா 1 or 4. இப்போ வந்து நம்ம வந்து ஏபிசி 9 6, பியில் பார்த்திங்கன்னா 1 4, சியில் பார்த்திங்கன்னா 9 6, இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுலேருந்து கண்டிப்பாக உள்ள நம்பர் வந்துடும். 6 or 9 கேமில் இருக்குது அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. வந்துச்சு அப்படின்னா டபுள்ஸ். அதே மாதிரி இந்த அஞ்சாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா லாங்ஸாக போயிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் அல்லது ட்ரிபிள்ஸ், கண்டிப்பாக 55 or 555 இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ அடுத்தடுத்து ஏபிபிசிஏசி போர் நம்பர்ஸ் ஃபாலோயிங் நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுப்போம், அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை. நீங்கள் புதுசாக இருந்தது அப்படின்னாக்க மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நாள் அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாகவே இதுலேயுமே இறங்கி ஆடாதீங்க, சிம்பிளாகவே ஆடுவீங்க, கம்மியாகவே ஆடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 2 நாள் போனால் தான் நம்ம வந்துட்டு கேம் எடுத்து உள்ளே கொண்டு போகலாம். ஸோ இப்போயே நம்ம வந்துட்டு இப்போ அதிகமாக ப்ளே பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா ரெகுலர் கேமுன்றதுனால மேக்ஸிமம் 1 or 2 days கண்டினியூவாக நம்ம வின்னிங் அடிக்க முடியும் அப்படின்றதுல இந்த மாற்றமே இல்லை. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், ஏ போர்டுக்கு 9 எடுத்துங்க நண்பா, சரிங்களா? 9 எடுத்துங்க, நிறையா சான்சஸ் இருக்குது. இன்றைக்கும் டபுள்ஸ் வர்றதுக்கு ஹெவி சான்ஸ் இருக்குது. டபுள்ஸ் அல்லது ட்ரிபிள்ஸ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஃபைனல் கெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க எடுத்தேன் அப்படின்னா இன்னும் மறுபடியும் நான் இதில் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் லைவ் ரிசல்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். லைவ் ரிசல்ட் வேணும் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் லைவ் ரிசல்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். கொஞ்சம் அந்த பிரிண்ட்ரு பிரச்சனையாக இருக்குது, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியலை. மேக்ஸிமம் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் சொல்லிடுவேன். ஆக இந்த சேட்டை பார்த்தோட தான் எனக்கு ஒரு ஆபத்து வருது நண்பா. இந்த மெயினான விஷயம் அதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா நல்லா பாருங்கள், இப்போ வந்து இது வந்து இதுக்கு முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓகேவா? இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒவ்வொரு மந்த்லேயுமே ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். 928 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரிசல்ட் வந்திருக்கா. இதுலேருந்து இப்போ 928 ரிசல்ட் வந்திருக்கு. இதுலேருந்து அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் 590 ரிசல்ட்டு, சரிங்களா? இப்போ என்னென்னா 928 இதுலேருந்து ஒரு நம்பர் கம்பல்சரி வந்துடும், 9 நம்பர் வந்துருச்சு.
இதே நம்பர் மந்த் எண்டில் முடியும்போது வரும். இப்போ 599 முடிஞ்சிருக்குன்னா 551, இந்த 5 நம்பர் இல்லை 9 நம்பரில் ஒரு நம்பர் உள்ளே வரும்னா 5 நம்பர் வந்துருச்சு. இப்போது 551லேருந்து ஒரு நம்பர் கேமுக்குள்ளே வரும்னா 1 நம்பர் மாதத்தோட ஃபஸ்ட்டில் 641 உள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ அடுத்து பாருங்கள், 641லேருந்து 122 இதுலேருந்து ஒரு நம்பர் உள்ளே வந்துருச்சு. இப்போ நீ கண்டிப்பாக கேமில் பார்த்தீங்க அப்படின்னா 1 அல்லது 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கம்பல்சரி கேமில் இருக்குது, இதில் எந்த மாற்றமுமே இல்லை. சரிங்களா, என்னோட பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு மேக்ஸிமம் பாருங்களேன் 551 ரெண்டு நம்பர் இருக்குது அப்படின்னா ஒரு நம்பர் உள்ளே வந்துச்சுன்னா 1 நம்பர் உள்ளே வருது. இப்போ டபுள்ஸ்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வருது. சரிங்களா, அதே மாதிரி இப்போ 122லேருந்து என்ன நம்பர் வரும்னா 1 நம்பர் தான் வரும். என்ன பொறுத்தளவு கான்ஃபிடண்டாக நான் சொல்வது 1 நம்பர் தான், 1 நம்பருக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 1 நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் உட்காரதுக்கு சான்ஸ் இருக்குது, பி போர்டில் உட்காரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக பி போர்டில் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஆல் போர்டு நான் ஆடிக்கிறேன்னா ஆல் போர்டு ஆடிங்கன்பா. இது ஒரு ஒரு இது கெஸிங் மெத்தடில் அது நமக்கு உட்காந்துருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா, இன்றைக்கி கேமில் வந்து கண்டிப்பாக டபுள்ஸ் இருக்குது நண்பா, டபுள்ஸ் இருக்குது, இதில் எந்த மாற்றமே இல்லை. சேட்லாம் நான் மார்க் பண்ணல, நான் மார்க் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னா நான் கொஞ்சம் நிறையா ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், நான் மார்க் பண்ணல. ஸோ சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ போகிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்று அதாவது மேக்ஸிமம் நாளை மறுநாள் அடுத்து ஒரு 3-4 தேதியிலேருந்துலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து பழையபடி எல்லாத்தையுமே நம்ம உள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன் நண்பா. சரிங்களா, தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் டு ஆல்.